அதுல ஆடுறதுக்கு இளம் பெண்களை தேர்ந்தெடுக்கிறானா, 10,000 பெண்கள் போட்டி எடுக்கிறார்கள், 5,000 பேரை செலக்ட் பண்றான், வெள்ள 100 பொண்ணுங்க அழுகின்னு உட்கார்ந்து இருக்குது, ஏன் என்னெல்லாம் ரிஜெக்ட் பண்ணிட்டாங்க. அடுத்தவர்கள் முன்பாக அரைமுறை ஆடையில் வந்து நிற்க வேண்டும் என்கின்ற நாகரீக மோகத்தில் எவ்வளவு குடும்பங்கள் அநியாயமாக சீரழிந்து கொண்டிருக்கின்றன. இந்த 100 பெண்கள் பக்கத்துல அம்மா தாய்களும் சேர்ந்து அழிச்சுக்கிறாங்க, என் பொண்ணுக்கு சான்ஸே இல்லாம போயிட்டு பக்கத்துல நம்ம நல்ல துண்டை போட்டுக்கிட்டு மாட்டிக்கிட்டு என் கதி இப்படி ஆயிடுச்சு போயிருக்காங்க. சென்னை இதுவே அக்கிரமம், இன்னைக்கு அது ஒரு படி தாண்டி போய் மிசஸ் சென்னை நடத்த பல பேர் முன்பாக, நூற்றுக்கணக்கான பேர் முன்பாக சிறந்த அழகான மனைவியா ஏற்ற அப்புறம் 10 கேடுங்க உட்காந்து மார்க் போட்டு அடுத்த ஒரு கொண்டாட்டிக்கு இவன் மார்க் போட்டு வீட்டுக்கார அங்கே என்னங்க என் மிஸ்ஸஸ் நான் சரியா பார்க்க திரும்ப ஒரு தூரம் வந்து போட்டு எந்த அளவுக்கு இந்த புதுமை தேடல் என்பது மிக கொடுமையானதாக பெற்றவர்கள் மூத்த தலைமுறையினர் தலை நிமிர முடியாதபடி வெளியிலே சொல்லிக் கொள்ள முடியாதபடியான ஒரு வெறியாக மாறிப்போய் கொண்டிருக்கிறது. ஆணாதிக்கம் என்பது கொஞ்சம் கொஞ்சமாக குறைந்து கொண்டு வருகின்றது, ஆனால் புதுமை தேடல் என்பது ஒட்டுமொத்த அடுத்த தலைமுறையே படுகொலையிலே தள்ளுகின்ற ஒன்றாக இருக்கின்றது. இப்படி சொல்லி நிறைவு செய்கிறேன், புதுமை தேடல் என்கின்ற புதை குழியில் நீங்கள் கால் வைத்ததால் அடுத்த தலைமுறையின் வாழ்க்கையை சகதியாக மாறுகின்ற அபாயத்தில் இருக்கிறது. நன்றி.